என் கழுத்துல மஞ்ச கயிறு போனதுக்கு அப்புறம் நான் துளசிக்காக தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த நிமிஷத்துல என் உடம்புல இருந்து உயிர் போகுமோ எனக்கு எது தெரியாது. அதுக்கு முன்னாடி துளசிக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதுக்கு என் பையன் ஒரு வார்த்தை கேட்டுறேன்? ஏய் சுப்பிரமணியா, எப்ப வந்தீங்க? அத்த இப்பதான் வந்தேன். உட்காருங்க. திடீர்னு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. துளசி கல்யாணத்துக்கு அடுத்த மாசம் 14ஆம் தேதி நல்ல நாளா இருக்குன்னு சொல்லி ஜோசியர் ஐயா குறிச்சு கொடுத்துருக்காரு தம்பி. நல்ல காரியம் தான், முடிச்சிடுங்க. பத்திரிக்கை அடிக்கணும். நான் ஏதாவது செய்யணுமா? மாப்பிள்ளைங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க? மறந்துட்டீங்களா தம்பி? அன்னைக்கு அவர் எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகும்போது துளசிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு அவர் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்பித்தான் நான் இங்க வந்தேன். நான் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க தம்பி. ஆமா, ஒரு உயிர் பிரியும் போது மனிதாபிமானத்துல என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இப்ப சொல்ல கேட்டுக்கோங்க. துளசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அபிப்பிராயத்துல நான் கூட பழகவும் இல்லை. துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம். நீ அம்மா அம்மா வழியில யாரும் பஸ் குறுக்காட்டவும் இல்ல, நானும் யாரையும் விட்டுட்டு வரல. இந்த பஸ்ல உங்க மாமா வரலன்னா என் மேல தப்பு இல்லம்மா? ஐயா, என் மாமா இந்த பஸ்ல எல்லாம் வரமாட்டாரு. அவர் அன்னைக்கு கார்ல வந்துட்டு போயிட்டாரு. எனக்கும் அவருக்கும் கண்ணாலும் பேசி முடிவு பண்றதுக்காக அம்மா டவுனுக்கு போயிருந்துச்சு. இந்த பஸ்ல தான் வரும். அப்பாடி, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஆமா, எல்லாரும் இறங்கிட்டாங்க. இன்னும் உங்க அம்மாவை காணும். ஒருவேளை தூங்கிட்டாங்களா? அம்மா அம்மா அம்மா, வாமா வீட்டுக்கு போல. நீ எங்கக்கா போற? துளசி எங்கேயும் போக மாட்டான். வந்துருவா, வழி விடுங்க.